கிராமத்து தமிழச்சி பார்க்குறவங்க பார்க்காதவங்க எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு வீடியோக்குள்ளே வந்து ஐயோ மூச்சு கூட விட முடியலங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஜனலை. இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம் தெரியுமா? காலையில் நல்ல மட்டன் குழம்பு இட்லி. இன்னைக்கு சண்டே இல்லை, அதனால் நல்லா சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு இந்த குட்டி பொண்ணு கூட வரேன், தனி நானும் வரேன் நானும் வரேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு படிச்சுட்டு தான் இருக்குது. ஆன்லைனில் நம்ம கல்வி படிக்குது. இங்கே வந்து நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, திருவண்ணாமலையில் என்ன ஒரு கீழ் நாத்தப்பட்டா என்னமோ ஒன்று கீழ் நாத்தப்பட்டுன்னு சொல்லிட்டு போகிற வழிங்க. ஐயோ ஐயோ ஏ சிவா வண்டி ஓட்டினாலே என்ன சொல்லுறீங்களா? இருதயத்தை அந்த காலத்துல மந்திரவாதிகள்லாம் வந்து உயிரை வந்து எங்கேயோ வச்சிருவாங்களாம், ஏழு கடல் தாண்டி ஏழு ஊர் தாண்டின்னு. அந்த மாதிரி இருதயத்தை நான் கலட்டி எங்கேயாவது வச்சுட்டு தான் ஓட்டணும். இவனுக்கு யாரு டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்தாங்கன்னு எனக்கே தெரியல. இவனா போய் மோதுறானா இல்லை அவங்கள வந்து மோதுற, எப்படி ஒரு பெரிய பள்ளத்துக்குள்ள தூக்குறான். எங்க வீட்டுக்காரர் இருக்கணும், ஜூஸ் சாத்துக்குடி ஜூஸ் பிடிக்கிற மாதிரி இவனை புளிஞ்சிட்டு இருப்பார். சரி, இப்போ இது ரொம்ப மோசமான கேவலமான ஒரு ரோடா இருக்கு. இது பாருங்க, பயங்கரமாக இருக்கு ரோடு. இதிலலாம் மழையில் கூட சான்ஸே இல்லை, போகவே முடியாது, அவ்வளோ ஒரு மோசமான ரோடு. சரிங்களா? இந்த மாட்டு கேள்றேன், எங்க இருக்கா கார்டன், எங்க இருக்கு மாடு, யாராவது விற்பாங்களான்னு கேள். அப்படியே ஒரு கண்ணுக்குட்டி ஓடின்னு போயிடலாம். ஐயா சீரியஸாகவே சொல்றாரா, மாடு வேணா வாங்கிக்கீங்களா? எவ்வளவே எவ்வளவே? ஒரு கண்ணுக்குடி 50ஆ? பெரிய மாடு பால் கறக்கா? நானே 35 ரூபாய்க்கு தான் மாசமா இருக்கிற கண்ணுக்குட்டி. இது எத்தனை? அதேதான், அது 8. கண்ணுக்குட்டிக்கு நாங்க 1 லிட்டர் விட்டுடுவோம், 3/4 லிட்டர், 1 லிட்டர் விட்டுடுவோம். ஏன் தெரியலையே? ஏய் நாங்க அதுக்கு நீங்க ஒரு மாடு மாடு பார்த்து கேட்டோம் சும்மா. மாடுல நானே கன்ஃபியூஷன் ஆயிட்டேன். ஆச்சு ஆ பஸ் வா போலாம் போலாமா? செட்டில்மென்ட் சென்னையில ரைட், சென்னையில. இது 20 ரூபாய் குறைக்க மாட்டீங்களோ? சரி நான் வந்து பாக்குறேன், ஈஷா போயிட்டு வந்து பாக்குறேன். ஓகே வா செல்வம் மகன் பேரு. ஆமா வாப்பல போய் என்ன சென்னை போய் வந்துறேன். சீக்கிரம் வா. அந்த தம்பி தான் ஃபோன் அட்டன் பண்ணுச்சு. அந்த மாடு 20 ரூபா சொல்கிறாரு. அண்ணா அது உடம்புல ஒன்றுமே இல்லைடா, எலும்பு தாண்டா இருக்கு. இதுதான் எப்படி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க காரில் வந்தோன்னு இல்லை அந்த பையன். வணக்கம் காரணே, நான் கூட யாரோ தெரிஞ்சால் தான் வணக்கம் சொல்கிறான்னு நினச்சேன். ஓகே நம்ம வந்தது இப்போ எங்கன்னா தெரியுங்களா? அதான் சொன்னேன், சஸ் பான்ஸ் அப்படின்னு சொல்லல. நீ இங்கே நில்லு, இப்படி டப்புக்கு டப்புக்கு பிரேக் போட்டினா எப்படிடா? நம்ம வந்திருக்கிறது வந்து திருவண்ணாமலைக்கு தாண்டி சென்னை போகிற ரோடு, அந்த திண்டிவனம். அந்த ரூட்டில் வந்து ஈஷா நர்சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நெட்டில் பார்த்து எடுத்தேன். அந்த தம்பி தான் இப்போ வழியில் பார்த்தான், என் ஃபோனில் பண்ணிகிட்டே இருந்தேன் 2 நாளில் அவனுக்கு நேற்று இன்னைக்கு. ஸோ அதில் கண்டுபிடிச்சிட்டான், அதனால் நீங்கள் தானாக்கா அப்படின்னு கேட்டான். இப்போ அங்கே தான் வந்திருக்கோம். ஒரு செடி 3 ரூபா 7 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன செடி வைக்க முடியும் நமக்கு? ஒரு இருக்குல்லே நமக்கு தான் நிலம், அந்த நிலத்துல என்ன வைக்கலாம், எப்படி ஏதாவது தேருமா அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் எங்கே எவ்வளோ தூரம் நடந்து வரேன் அப்படின்னா, அந்த சைடு போனோம் நர்சரி. நாங்கள் சின்ன குழந்தைங்கள இருக்கும் பொழுது ஏரி இல்லை, எங்கள் ஊர் ஏரியிலலாம் இது தான் ஜாஸ்தி இருக்கும். என்னது தெரியுங்களா? கேக்கட்டஸ். இந்த பாருங்க, இதோட பழத்தை இதோட பூவெல்லாம் தான் அழகாக இருக்கும். இதோட பூவெல்லாம் இன்னொன்று டிராகன் ஃப்ரூட்டுங்கிறது, அதுவும் ஒரு கேக்கட்டஸ், அதுவும் ஒரு சப்பாத்தி முள் செடியில் வகையில் சேர்ந்தது. இந்த முள்ளெல்லாம் நறுக்கு நறுக்குன்னு குத்துச்சுன்னா உயிரே போயிடும். நிறைய இந்த மாதிரி நாங்கள் குத்து வாங்கியிருக்கோம் சின்னதில். ஆமாம் வாழ்க்கையில் இங்கே வாங்கின குத்தை விட இந்த முள் குத்தெல்லாம் பெரிய குத்தா. சரி இப்போ வீடியோக்குள்ளே போகலாம், ஈஷா நர்சரிக்கும் போகிறோம். சரிங்களா?
எது என்னது அது காட்டுங்க திருநெல்வேலி பச்சை என் வீட்டில் இருக்கு நிறைய அது அதோடைய விதை தான் சப்ஜி விதை கரெக்டா ஆமாம் பாருங்க எனக்கு அத்தி கொடுங்க நொச்சி கூட கிளை வச்சு தான் வச்சுருக்கீங்க என்ன கருந்து இது நொச்சி இல்லை கருப்பு நொச்சின்னு இருக்கும் அது இருக்கா ஆ உனக்கு கொடுங்க இது ஒரு இது பாருங்க இது நொச்சி தான் இது கூட நொச்சிலே ஒரு நாலு வகை உண்டு தெரியுமா நொச்சி நீர் நொச்சி இருக்கு ஆ நீர நொச்சி இருக்கு அப்புறம் இந்த நொச்சி ஒயிட் நொச்சி உங்களுக்கு எது வேணும் சொல்லுங்க ஒரு ரெண்டு நொச்சி மரம் கொடுங்க ரெண்டு அந்த ரெண்டு அத்திக்கா மரம் இருக்குல்ல அது பெரிய மரமாக தானே வரும் அதனால் லாஸ்ட் கழனியில் வச்சுருவேன் நான் ஓகே தள்ளுமா சித்திரத்தை எங்கே இருக்கு செடி காணும் எது சித்திரத்தை சித்திரத்தை மென்தோல் சிப்பு அப்புறம் பார்க்குறேன் துளசி தூதுவாளை அக்ரகம் அது என்னது எது இது என்னது சித்திரத்தை தானா என் வீட்டில் இருக்கு வேணாம் நீட் நீட்டாக இவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குது அது அந்த தாத்தா எனக்கு சொல்லி கொடுத்தாரு மெட்ராஸ் வந்து வாங்கிட்டு வந்தது அது இதெல்லாம் தெரியல இப்போ அதுதான் கரெக்டு இந்த இவ்வளோ ஹைட்டுக்கு தான் வருது அப்படியே புல் புல்லாக இதே இலை அதை நான் வீடியோ எடுத்து அனுப்பியிருக்கலாம் அதை விட ஏதாவது மரத்தை வளர்த்தாலும் ஒரு நாலு காற்று வந்தால் கூட நல்ல காற்றாக வரும் கொடுங்க இது இது வந்து மகிழம்பூ அப்போ நான் வச்சது வந்து மகிழம்பூ செண்முகப்பூ கரெக்டு தான் இந்த ரெண்டு இலை தான் நம்ம கொண்டு வந்து இப்போ வச்சோம் இந்த கொரிக்கிழக்கெல்லாம் நம்ம வீட்டில் தானாக வருது மந்தார பூவா இதுவா இது வந்து ஒயிட் கலர் இதோட இலைய வந்து சட்னி அரிசி பழம் இருக்கு பழம் இருக்கு பழம் பலாமரம் இருக்கு பலாமரம் தம்பி பழம் கொடுங்க பழம் வரும்ல நல்லா நான் காசு கொடுத்து வாங்கின வரலப்பா எவ்வளோ அது சரி ஒரு அஞ்சு கொடுத்துருங்க எது வருதோ வரட்டும் இல்லையா எது வருதோ வரட்டும் நட்டு பார்ப்போம் இது வந்து கொய்யா வந்து என்ன கொய்யா கொய்யா வந்து அதுவும் விதைப்பட வர்றதுதான்க்கா நார்மல் கொய்யா தான் காய் கேட்கறது வேறம்மா நல்லா இருக்குமான்னு கேட்குறேன் நல்லா இருக்குங்க பெருசாக வரும் அந்த கொய்யாக்கா விதைப்பட வர்றது சரி ஒரு ரெண்டு கொடுங்க இது என்னது அந்த இட்லி பூவா இட்லி பூலாம் ஆகாஷ் மல்லி இது இல்லையா இதுவா லெகசோமியா சொல்லிட்டேன் இது ஆகாஷ் மல்லி அது லெகசோமியா இது எல்லாமே பூ மரங்கள் அதா பூ இது தெரியும் உனக்கு பூனு என்னது சரக்கொன்றை ஓ அது சரக்கொன்றைனா என்ன சரக்கொன்றை எல்லோ கலரா எல்லோ கலர் நம்ம இப்போ இந்த கொரோனாவுக்கு சாப்பிட்ற பூவா ஏன்னா நான் நம்ம வீட்டு எதிர்க்க இருக்கு சரக்கொன்றை மரம் எல்லாம் இருக்கு அந்த கேரளாவில் வைப்பாங்கல்ல வருஷப்பருப்புக்கு ஒரு எல்லோ அது இருக்கு இதெல்லாம் சரக்கொன்றை தான் ஒன்றுதான்க்கா இது இதுவா ஆமாம் அப்போது அதுதான் நினைக்கிறேன் அந்த எல்லோ பூ தான் நினைக்கிறேன் ஆ கரெக்டாக அதான் ஃபோட்டோ வச்சுருக்கீங்களே அது வந்து வைரஸ் இருக்கு எல்லாத்துக்குமே அதை சாப்பிடணும் அந்த ஒரு அடி ரெண்டு அடி இல்லை இல்லை எப்போவுமே பிளான்ஸ் வந்து இந்த பதத்தில் வச்சாதான் நல்லா பிடிச்சிக்கும் நீங்கள் சொல்கிற ஹைட்டுக்கு வச்சா காஞ்சி கொட்டிடும் சரிங்களா இந்த இது தேக்கு பாதாம் எங்கேயோ பார்த்தோமே பாதாம் மரம் கூட எடுத்தோமே என்னப்பா ஏசப்பா மூச்சலாம் முட்டுதப்பா இது கொன்றை மரம் வந்து அந்த ஊர் ஃபுல்லாக கீழே கிடக்கு பூவரசு அது வேஸ்ட்டு காற்று நல்லது பூவரசு மரம் காற்று நல்லது அதெல்லாம் இன்னமும் வச்சுருக்காங்க என்னன்னு காட்ட மாட்டுறாங்களே ஃபுல்லாக ஊத்தி மரம் அகத்திக்கீரை அங்கே ஏதோ பிளான்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க குரங்கு மாதிரி இருக்கையோ கொழுப்படி உனக்கு இப்படி போட்டு மாட்டி விட்டுட்டு பாருங்க என்னென்ன காமெடி பண்ணிட்டுருக்கேன் நல்லா இருக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு ஒரு வீடியோ எடுக்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது கிளைமேட்டும் நல்லாயிருக்கு
இதில் இந்த பொண்ணு என்னமோ நாங்கள் என்னமோ பெரிய நர்சரியில் நிறைய ஏதோ வச்சுருப்பான்னு பார்த்தோம். இந்த ஏரியா தான் வச்சுருக்காங்க, இவ்வளோ தான் இருக்குங்கிறாங்க. பூவரசு மரம் இதெல்லாம் நம்ம ஊர் ரோட்லேயே இருக்கும். இதெல்லாம் காசு கொடுத்து 3 ரூபா 2 ரூபா 7 ரூபா. தேக்கு மரம் வாங்குறதுக்கு ஆதார் அட்டை கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே என்னமோ இருக்குது, நிறைய செடி இருக்குது, ஆனால் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் இல்லை அப்புறம்தான் வரும் அப்படின்னு ஒருவேளை பதியம் போட்டிருக்காங்க போல இருக்கு. எல்லாம் தண்ணி பாச நீர் மாதிரி சுழண்டுட்டே ஸ்வைங் 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 அப்படியே தண்ணி விட போல இருக்கு செட்டிங். இது சந்தன மரம் கொண்டு வா பார்க்கலாம் சிவா, திங்கிறதுக்கு தெரியும். 3 பூரி 2 இட்லி, இல்லை இல்லை 4 இட்லி 2 பூரி தின்னானா, 4 இட்லியே இவ்வளோ பெருசு இருக்கும். ஆ நான் ஒத்துக்க மாட்டேன், நீ காஞ்சி போன சந்தன மரத்தை கொடுக்குற, நீ இலையெல்லாம் அப்படி காஞ்சியெல்லாம் இருக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் இது என்ன, அது வேர் இருக்குதா இல்லையா? வீரப்பன் தூங்கும் போது ஒரு குச்சியை ஓடிவினும் அந்த மாதிரி இருக்குது. ஏய் அது வேணாம், அது வேற மரம் கேளு, சந்தன மரம் வேற எடு. நீங்களும் சந்தன மரம் கேட்டீங்களா தம்பி? சந்தன மரம் ஒன்னே ஒன்று காஞ்ச மாதிரி இருக்கு இலையெல்லாம். நீ மாத்தாமையே மாத்திர மாத்திர போய் சொன்ன, யூடியூப்ல அப்படியே போட்டு விட்டுருவோம். உன்ன சொல்லுடி என்ன புரியல, அந்த சின்னது இப்ப பாத்தானே துளசி வாசனை வருதோ இந்த இல, ஆனா அதுல ஒரு ஏதோ மஞ்சள் அது வேற, இது வேறையா? இது துளசி தான், ரெண்டு செடி இருக்குது. அந்த அளவுக்கு செடியெல்லாம் கிடையாது, சும்மா வல்லாரை கேட்டல்லப்பா, வல்லாரை அதான் நீங்க நாட்டு வல்லாரை. மகிழம்புல நம்ம வீட்டிலே இருக்க கோரிக்கலக்காய் செடி எல்லாமே அது ரோட்ல வைக்கிற செடி தான். இதுக்கு ஹைவே ரோட்லப்பானா இந்த ஒரு ஒரு செடியை பிடுங்கின்னு வந்துடலாம். எனக்கு செடி எல்லாம் இப்படி வாங்கி வைக்கிறத விட நம்ம நைஸாக அரட்டில போய் ஒரு சுட்டுக்குன்னு வந்து வைக்கணும். மணி பிளான்ட்டை தான் சொல்லுவாங்க, அதுதான் நைஸாக திருடின் வந்து நட்டு வச்சாதான் நல்லதான். சீத்தா இது ரோட்லேயே கிடக்குது, பல ஒரு செடி 7 ரூபா அப்படின்னு. அந்த கொன்றை மலர் நம்ம பார்த்தோம், சரக்கொன்றை நம்ம வீட்டாண்டே இருக்கு எல்லாமே. இவ்வளோதான் செடி இருக்கு, இதுதான் செடி. பூவரசு மரம் இதெல்லாம் ரோட்டோரத்தில் இருக்கிறது நம்ம பிடிங்கி வைக்கலாம். புங்க மரம் இதெல்லாம் உடம்புக்கு நல்லது, காற்று அது ஒரு பெரிய ஏரியாவாக அது ஃபுல்லாக லாஸ்ட் அடிக்கிறதுக்கு உள்ள அல்லோடு இல்லை. இந்த இந்த இது கட்டியிருக்காங்க பாருங்க, இதோட அவ்வளோதான் ஸ்டாப்டு ஃபுல்லாக. இதில் வந்து எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்து மாத சம்பளமாக வச்சுருக்காங்களாம். உள்ளே பாருங்கள் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. இவ்வளோதான் ஏரியா முடிஞ்சு போச்சு. ஆனால் உள்ளே பெரிய இடம், இதே என்ட்ரன்ஸ் வந்தாச்சு நம்ம, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அது ஒரு பெரிய மைதானம் ஃபுல்லாக, இந்த காற்று தனி மூச்சே விட முடியல, பயங்கரமாக இருக்குது. ஏய் இது அவரை செடி தானடா இது சிவா, இதோ இது ஒரு அவரை செடி தானே? ஆ
அப்படிதான் தெரியுது அவரை செடி மாதிரி. போலாம். நம்ம காரில் வந்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டோம். எல்லாம் வாங்கிட்டோம், செடியெல்லாம் வாங்கிட்டோம், பில் போட்டுட்டோம். எவ்வளோ ஆச்சுன்னு இப்போ காரில் ஏறி நம்ம வீட்டுக்கு போக போகிறோம். ஸோ இந்த ஈஷா நர்சரியில் வந்து பரவாயில்ல, எல்லாம் கம்மி கம்மி ரேட்டு தான். 6 ரூபா 2 ரூபா ஏதோ நெல்லிக்காய் செடியா அது என்னன்னு தெரியல. அத்தி மரம்லாம் 2 ரூபா தான். ஏய், இந்த மாதிரி ஒரு பயனுள்ள செடியெல்லாம் வாங்கி நம்ம வீட்டில் இருக்கிற தோட்டத்தில் அங்கங்கே கொஞ்சம் நிறைய இடம் இருக்கும். பெரிய நெல்லிக்காய் மரம் இதை மாதிரிலாம் நம்ம நல்லா நடலாம். நட்டு என்னோடய ஹேண்ட்பேக் எங்கே? இந்தம்மா சென்ட்ரோ ஐடி கார்டு, இந்த கார்டு வச்சுருங்க. ஆதார் அட்டை கேட்குறாங்க. சந்தன மரத்துக்கும் நம்ம என்னமோ சந்தன கடத்தல் வர பண்ணுற மாதிரி இருக்கட்டும், பரவாயில்ல. இந்தம்மா காசெல்லாம் ஹேண்ட்பேக்கில் வச்சுடுவோம். நான் என்னமோ நிறைய விற்கும் அப்படின்ட்டு, ஐயோ 1000 ரூபா தானே இருக்குது கையில், அந்த படமே பத்தாது. ஏன்னா நான் செடி பைத்தியம், உங்களுக்கே தெரியும். நான் ரோட்டில் இருக்கிற செடியெல்லாம் பிடிக்கணும்னு இப்போ பேமெண்ட்டை துவர தண்டை அதை போட்டுருக்காங்க பாரு. இந்த பாருங்க துவர தோட்டம். இந்த மாடு தாண்டா கேள் சொன்னார் அவர், இருடா கேட்கலாம். நான் சொல்லியிருக்கேன் இப்போ அங்கே ஒருத்தர்கிட்ட மாடு பார்த்தோம், இந்த பாருங்க அது ரெண்டு நிற்கிது. 40 ரூபாவா 2 மாடு 40 ரூபாவா, வர்த்தே இல்லை. ஏன்னா நான் ஏற்கனவே மாடு வாங்கியிருந்ததுனால அதை சொல்கிறேன். நாங்கள் வாங்கின 2 கன்னுக்குட்டியும் கம்மி தான். அது வந்து 40,000 அவருக்கு வந்து வேலைக்கு போகிறாரா, மாட்டெல்லாம் வித்துட்டு எடுத்துன்னு போகிறேன். நான் சும்மா கேட்டேன், மாடு ஏதாவது விற்கிறீங்களான்னு. ரொம்ப ஜாஸ்தி ரேட் சொன்னார், நான் வாங்கலை. சரி, இந்த வீடியோ பார்த்துருந்தா பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் தென் பார்த்துட்டு இருக்கும் போதெல்லாம் பண்ணணும்னு இல்லை, பண்ணாதவங்க பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஐயோ நான் ப்ரீத் பண்ணிக்கிறேன், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, போய் இந்த செடியெல்லாம் கொடுத்து இவரையும் எங்கள் வீட்டுக்கு சிவாவையும் எங்கள் வீட்டுக்காரத்தையும் நட்டு வைங்கன்னு சொல்லணும். நாளைக்கு தான் இதோட சிவா, அவ்வளோதான் இன்றைக்கி ரெண்டோடாய் அப்படின்னு விட்டுடுமா. நட்டு வச்சுட்டு இதுக்கு நட்டு வைக்கிறது பெருசு இல்லை, நல்லா விழுந்து விழுந்து நட்டு வைப்பாங்க, தண்ணி மட்டும் காட்ட மாட்டாங்க. சரிங்களா, நமக்கு வீட்டு வேலை செய்யும் போது இந்த வேலையிலையும் இருக்கணுமா அப்படின்னு இருக்கும். நல்ல பாய் பாய், இதோட முடிஞ்சு போச்சு என்னோடய வீடியோ. நல்லாயிருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது எல்லா இடமும். எங்கே போடுறான், இதுதான் ரோஜா தோட்டம், சூப்பர்றான். ஏய் ரோஜா நர்சரி எங்கே ஏதாவது இருந்தால் அதை கூட்டிகிட்டு போ, அள்ளிக்கிட்டு போயிடுவோம். எங்கம்மா? ஆமாம் ஆமாம், அது ஒரு வேணங்காத ரோசரி வச்சுருப்போம், அதுக்கு நம்ம மெட்ராஸ் இப்போ வாங்கிக்கலாம். இந்த ஆர்ச்சிக்கு ஆப்போசிட் தான் அந்த ஈஷா, அதாவது மகாத்மா கிரீன் இந்தியன் மிஷனா அந்த ஈஷா. அது எதிர்க்க என்ன ஸ்கூல் இடாது, அருணாசா அருணேசா கலையம். கண்ணாடியில் தண்ணி பட்டதுனால கண்ணு தெரியல. காலேஜ் இதான் இந்த ரூட்டு. இந்த ரூட்டில் வந்து அந்த லெஃப்டில் கட் பண்ணோம். நம்ம திருவண்ணாமலையில் இருக்கிறவங்களாம் அப்படி நேராக சென்னை இந்த ரூட்டுக்கு வந்தோம். லெஃப்டில் அந்த காலேஜுக்கு அப்போசிட்டு கட் பண்ணோம். சிவா ஃபோன் அடிக்குது, போகலாண்டா. பேலன்ஸாக போகணும், ரொம்ப நம்ம ஸ்பீடாக போகிறதோட பேலன்ஸாக பார்த்து போகணும். அண்ணாமலையார் கோவில் நான் காட்டலாம்னு நினச்சேன். நான் உங்களுக்கு அது வர்ற வழியில் அவ்வளோ அழகாக அந்த மலைக்கு அந்த பக்கம் அந்த கோபுரங்கள்லாம் சூப்பராக தெரியுது. இதுதான் அந்த ரூட்டு, அந்த ரவுண்டானா கிட்ட இப்படி நேராக ஸ்ட்ரைட்டாக. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை கோவில் நகரம் அப்படின்னு ஒரு பேர்டு பேட்டி. தக்காளி 2 கிலோ 50, நல்லா சூப்பராக கத்துறானுங்க. கெட்ட பண சொத்த பண கத்திரிக்காய் வச்சுட்டு 2 கிலோ 30 ரூபா 2 கிலோ 30 ரூபா. வாங்கம்மா வாங்க, சூப்பரான தக்காளிம்மா உங்களுக்காகவே வந்து இறங்குதும்மா. என்னன்னா சொல்லுவானுங்க, அந்த ரெக்கார்டை ஒரு நாள் வீடியோவில் போடுறேன் பாருங்கள், செமையாக இருக்கும் அந்த ரெக்கார்ட் பேசுகிறவன். கெட்ட பண்ணால் எல்லாம் சொத்த தக்காளி 2 கிலோ 30 ரூபாம்மா, ஒருத்தர் 1.5 கிலோ 30 எடுத்துகிட்டு போவான். காலியில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி.